இதெல்லாம் எங்க இருக்கணும், மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் கீழுக்கு வந்து அமையணும். கோங், சமீபத்தில் ஒரு அறிக்கை பார்த்தேன். அந்த அறிக்கையில் ஏறத்தலை 20-22 தமிழ் பள்ளி வந்து அடைக்க போகிறாங்க. அடைக்கிற காரணம் என்னன்னு பார்த்தோமா, அந்த பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் 15 மாணவர்களுக்கு கீழே இருக்கு. ஸோ டேர்ம்ஸ் பிரகாரப்படி பருந்தி டரிப்பட ஆப்ராசி கீழே வரும். பல கண்டென்ட் கிரியேட்டர், பல இன்ஃப்ளூயன்சர் எப்படி எடுத்து கண்டென்ட் செஞ்சாங்கன்னா, என்னமோ தான் வீடு பத்திக்கிட்ட மாதிரி, ஐயோயோ அடைக்க போகிறாங்க, எப்படி நம்ம காப்பாற்றுறது, இதுதான் நம்ம நிலைமையா, தமிழ் ஸ்கூலில் போடுங்க, தமிழ் ஸ்கூலில் போடுங்க. இந்த அடைக்க போகிற தமிழ் பள்ளியில் போயிட்டு பிள்ளைங்களை எப்படி போய் நிரப்புவாங்க? காரணம், இது எல்லாமே வந்து லுவார் டரிப்படா பண்டா அர்பன் ஏரியாலேருந்து ஏறத்தால 15 கிலோமீட்டருக்கு அந்தாண்டை இருக்கிற பள்ளிகள். ஸோ இந்த பள்ளிகளை இருக்கிற அந்த எஸ்டேட்டு, அந்த கம்போங், அந்த வட்டாரத்தில் இல்லை டீச்சர் பிள்ளைங்களை தான் அந்த பள்ளியில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலை ரன் பண்ண விட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இது ஒரு பாலிட்டிக்கல் பேனராக தூக்குறாங்க. பார்த்தீங்களா, அனுவார் வந்து தான் தமிழ் ஸ்கூலில் 20 அடைக்கிறான், அடுத்த வருஷம் 40 அடைப்பான், அதுக்கப்புறம் அவங்க முடியறதுக்கிட்டையும் வெனக்குள்ளாரே தூக்கிடுவாங்க. ஐயோ ஐயோ, இதுமாரி ஒரு வேடிக்கையான இன்ஃபர்மேஷன் பல மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு சொல்லும் போது எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருது. இதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்களை ரிவைண்ட் பண்ணி பார்த்தோமா, மலேசியாவில் தமிழ் பள்ளி 1000 பள்ளிக்கிட்ட இருந்துச்சு. மறைந்த துன் சாமி வேலு காலத்தில் 888 தமிழ் பள்ளி இருந்துச்சு. அவரோட டேர்ம்ஸ்லேருந்து இன்னி தேதி வரைக்கும் தமிழ் பள்ளியோட அப்டேட் பார்த்தோமா 530 தான் இருக்கு. ஏறத்தால 358 தமிழ் பள்ளி மறைந்து விட்டது. இத்தனை பள்ளிகள் பல இந்தியரோட இஸ்திரியில வந்து முக்கியமான அங்கமாக இருந்தா கூட அது இப்போ மலேசியனோட இஸ்திரியிலேருந்து எடுக்கப்பட்டது. இது யார் செஞ்சது? அனுவர் வந்து ஜெயிலேந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணிட்டு வெனக்குலர் ஸ்கூல்ல தூக்கிட்டு இருந்தாராம். ஆட்சியில இருக்கும் போது சில விஷயத்த தூர நோக்கு சிந்தனையோட ப்ரீ பிளான் பண்ணி அது ரீலொகேஷன் பண்ணி தான் சில பள்ளிகளை வந்து காப்பாற்றப்பட்டது. இன்னிய தேதிக்குள்ள வரும்போது இப்போ பள்ளிகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்க காரணம் என்னன்னா, இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் சொல்ற பழி சுமத்துற வேலையை விட்டுட்டு இன்னைய தேதியிலேருந்து இதுக்கப்புறம் வரப்போற பள்ளிகளை எப்படி காப்பாற்ற போறோம் என்ற பிளான்குள்ள வரணும். அதுதான் தூர நோக்க சிந்தனை திட்டங்கள். இதெல்லாம் எங்க இருக்கணும்? மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் கீழுக்கு வந்து அமையணும். இதை வந்து செஞ்சிட்டாங்களா இல்லையான்னு இருக்கிற தலைவரை தான் கேட்கணும். அது எப்படி பாரு, சுத்தி சுத்தி நம்ம தமிழ் பள்ளி தான் அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கருத்து இருக்கு. சரி, அக்தா பண்டிடிகன் சிம்லாம்தாஸ் நாம்ப்ளூ என்னோட சட்ட பிரகாரம் படி எந்த பள்ளியெல்லாம் 150 மாணவர்களுக்கு கீழே இருக்கோ அதெல்லாம் கன்சிடர் ஸ்கோலா கூறாங் மூரே. இந்த வகையில 2022 எடுத்த ஆய்வு பிரகாரம் படி 30 விழுக்காடு பள்ளி வந்து ஸ்கோலா கூறாங் மூரே தான் லேபிள் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 3017 பள்ளியில 367 தமிழ் பள்ளி ஸ்கோலா கூறாங் மூரே. அது மட்டும் இல்ல, சீன பள்ளி 616 பள்ளிகள் இருக்கு. இதை விட ஸ்கோலாக்கு பங்சான் 2034 பள்ளி இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வரிசையில தமிழ் பள்ளி மட்டும் அடைக்க போறதுல சீன பள்ளிகளும் அடைக்கிற நிலைமையில இருக்கு, மலாய் பள்ளியும் அடைக்கிற நிலைமையில தான் இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில இந்த 22 பள்ளியை காப்பாத்தணும்னா இந்த பள்ளிகளை ரீலொகேஷன் பண்ணணும். ரீலொகேஷன் யார் செய்ய முடியும்? அந்த ஸ்கூல் பிஐபிஜியும் அந்த ஸ்கூல் லிம்பாகா பொங்கோலா ஸ்கோலா எல்பிஎஸ் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு அந்த ஏரியால இருக்கிற ஆடோனை வந்து கூப்பிடணும், ஜேபிஎன் கிட்ட பேசணும், பிபிடி ஆபீசர் கிட்ட பேசணும், அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அந்த ஸ்டேட்ல இருக்கிற கத்துவா மந்திரி கிட்ட பேசி இடம் வாங்கி இல்லாட்டி இடம் கொடுக்கப்பட்டு அந்த பள்ளியை காப்பாற்ற முடியும். ரீலொகேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு பல விஷயம் சாதகமா இருக்கும். ஒண்ணு, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தாராளமா இடம் கிடைக்கும். அந்த இடத்துக்கு தேடலு, லேப்பு, அதே நேரத்தில் ஐடி ரூம்பு, நல்ல வசதியா இருக்கிற ஒரு கட்டடமும் கிடைக்கும். இதே வேளையில டவுன் ஏரியா கிட்டே இருக்கும், கிட்டத்திலேயே நம்ம போய் விட்டுட்டும் வரலாம். அது மட்டும் இல்லை, வரப்போகிற மாணவர்கள்லாம் வந்து ஒரு காம்படிட் மாணவராக தான் இருக்க போகிறாங்க. இன்னும் நிறையா மாணவர்கள் வரும்போது பள்ளியை வந்து 2 வகுப்பாக பிரிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதாவது சிசிப்பாகியும் சிசிப்புத்தாங்கும். அதனால அந்த சிசிப்பாகிக்கு தனிப்பட்ட ஒரு டீச்சர் இருப்பாங்க, சிசிப்புத்தாங்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செட் ஆஃப் டீச்சரும் இருப்பாங்க. இதில் அந்த பள்ளியோட வளாகம் வந்து இன்னும் நல்லா செம்மையாக வலுப்படுத்துறதுக்கு அந்த பிஐபிஜி இன்னும் நல்லா இயங்கும், நிறைய ஸ்பான்சர்ஸும் தேடி கொடுக்க முடியும். இந்த பள்ளி மாணவர்கள் இன்னும் எக்ஸலனாக வேலை செய்யறதுக்கு அந்த ரீலொகேஷன் பிளானு பெரிய லெவலில் உதவியாக தான் இருக்க போகுது. ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, எடுகேஷன் குறிக்கலம், கோ குறிக்கலம், இந்த பாடன் யூனிஃபார்ம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்துல இந்த பிள்ளைங்களுக்கு தேவைப்பட வேண்டிய எக்ஸ்போஸ் வந்து கிடைக்கும். இன்னொரு தகவலும் காதில் போட்டுச்சு. இடையில மந்திரி பண்ணியிருக்கான் ஃபதிலி நஷீடே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மலேசிய குடிமகனும் 11 வருஷத்துக்கு பண்டிடிகன் மலேசியா கீழுக்கு வந்து படிச்சே ஆகணும். இது ஏன் கேட்டோமா, இடையில வந்து ஒரு பரிச்சை எழுதினாங்களே அதுல நான் வந்து இன்ஃபுளுசர் ஆகப்போறேன், டிக்டாக்காஸ் ஆகப்போறேன் அப்படின்னு அவங்க கருத்தை வந்து ஒரு கட்டுரையை எழுதி கொடுத்துருந்தாங்களே, அந்த மாதிரி விஷயம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா இல்லை அந்த மாணவர் படிக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த மாணவரோட பெற்றோருக்கு 5000 வரைக்கும் சாமான கொடுக்கறதுக்கும் 6 சிறை தண்டனை கொடுக்கறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்கன்னு உத்தரவாதமே கொடுத்துருக்காங்க. தமிழ் பள்ளி நமது தேர்வு தான், ஆனால் தமிழர்கள் அக்சஸ் பண்ற அளவுக்கு தமிழ் பள்ளி இருக்குதா தான் பெரிய கேள்வியே.